டொமஸ்டிக் கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா கடையில் தேர்ட் அண்ட் ஃபைனல் ஓடி மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், @MSC கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் ஆப்போட லிங்க் கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். டீம் லோன் மாதிரி ஒரு ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 500 ரூபீஸ் இனிஷியல் போனஸாக தராங்க. அது மட்டும் இல்லை, பேடிஎம்மில் வித்ட்ரா பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்குது. வித்ட்ரா பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2 தடவை கமிஷன் இல்லாமல் இருக்குது. இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ், போனஸ் ஆஃபர்ஸ் இருக்குது, உள்ளே போய் பாருங்கள். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங், லிமிட்டட் ஃபார்மெட்டில் T20ல சூப்பர்னு சொல்லலாம், ஓடியில் பரவாயில்லன்னு சொல்லலாம், டெஸ்ட்டில் ரொம்ப புவர் அப்படின்ற மாதிரி ரீசன்ட் டேஸில் இருந்துகிட்ருக்காங்க. ஆஸ்திரேலியா அப்படியே ரிவர்ஸில் சொல்லலாம், டெஸ்ட்டில் சூப்பர்னு சொல்லலாம், ஓடியில் ஓரளவுக்கு பரவாயில்ல, T20ல கொஞ்சம் சுமாராக விளையாண்டுருக்காங்க. அது வந்து அவங்களோட வின்னிங் அப்படிங்கிறத வச்சு சொல்லலாம். ஸோ தேர்ட் ஓடிஐ மேட்ச்சு, இதுக்கு முன்னாடி 2 மேட்ச்சில் ஃபஸ்ட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க. இது டிசைடர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பார்படாஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் 2 மேட்ச்சில் கொஞ்சம் ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிறது டிஸ்டர்ப் இருந்தது, நியூ பால் வந்து சூப்பராக வந்து இருந்தது, லேட்டராக சூப்பராக விளையாண்டாங்க. ஸோ பார்படாஸ் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 5th ரவுண்ட் 6th ரவுண்ட் பேட்ஸ்மேனாக நல்லா விளையாடலாம் அப்படிங்கிறத அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். பட் இன்றைக்கி கொஞ்சம் சன்னியாக இருக்குது, நியூ பால் ஓரளவுக்கு பேட்டுக்கு வருமா, கொஞ்சம் யூஸ்டு பிச்சாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பேட்டுக்கு வருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு 3 to 4 ஓவர்ஸ் ரெண்டு சைடும் நியூ பால் அப்படிங்கிறதுனால ஒரு 8 ஓவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இந்த பிச்சு டஃப் டு ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறேன், அதாவது நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்னா கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஸ்லோவாக இன்னிங்ஸ் நகர்த்திட்டு போனாங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கோர் ஓரளவுக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னளவுக்கு டஃப்பாக இருக்காது, அந்த சிக் அப்படிங்கிற அளவுக்கு பால் வராது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்ப்போம். 2:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 12 AM, மிட் நைட்டில் தான் மேட்ச்சு. அந்த புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இங்கே 27 அப்படின்னா பெருசாக கன்ஃபியூஸ் ஆக வேணாம், அந்த வீடியோ போட்டனாலோட 12 AM அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். 11 அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் சைடு ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது பாசிபிளி. ஏன்னா செல்டன் கார்டல் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் எடுத்தார், அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டார். ஸோ ப்ராபப்ளி சம் இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை அது என்ன அப்படின்றது கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் செப்பர்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். அந்த மாதிரி செப்பர்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அந்த நேரத்தில் போலிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வீசிட்டு இருக்கார் ரீசன்ட் டேஸில். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்றது, இல்லை ஆண்டர்சன் ஃபிளிப்பை யோசிக்கிறாங்களா, பாசிபிளி ஒரு மாதிரி செப்பர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இல்லை செல்டன் காட்டில் இருப்பாரா ஆன் டைமில் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா பெரிய சேஞ்ச் இங்கே தேவையில்லை. சிம்ரன் ரெட்மேர் ஒரு சைடு யோசிக்கலாம், ஏன்னா சிம்ரன் ரெட்மேர் T20ல நல்லா விளையாண்டார். லெவிஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் சொதப்பலாக விளையாண்டுருக்காரு. ஸோ தொடர்ந்து ஸ்டார்க்கு அகெயின்ஸ்டாக ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரி யோசிக்கும்போது ஹெட்மேயரை யோசிக்கலாம், பார்ப்போம். அது வந்து ஆன் டைம் டிசைட் தான். ரெவின் லெவிஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஷோ அப்படிங்கிறது ரீசன்ட் டேஸில் காட்டியிருக்காரு. ஓடிஐ கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் செகண்ட்ஸாகவே ஒரு 2 செஞ்சுரி அடித்தார் ரீசெண்டாக. அதெல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பாக லெவிஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக தான் இருக்குது. சாய்கோப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டெடி, அவரோட ஸ்டடி தான் போன மேட்ச் வின் பண்ண வச்சுது. இனிஷியலாக கொஞ்சம் அவர் ஸ்டடி பண்ணாமல் இந்த நியூ பாலில் விட்டுருந்தாங்கன்னா விக்கெட் சென்னை கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. சாய் ஹோப்பை பொறுத்த வரைக்கும் அந்த ஹோப் கொடுக்குறாரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, விக்கெட் கீப்பர் க்ளவும் அவர்கிட்ட இருக்கனால அந்த சில பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரையர் பிச்சு அப்படிங்கிற வகையில் விக்கெட் கீப்பர் ஸ்டம்பிங் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும், அதுலேயும் சில பாயிண்ட்ஸை நமக்கு எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்றது இருக்குது. டேரன் ப்ராவை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஷோ பண்ணவே மாட்டார், என்னன்னு தெரில, அவரோட குவாலிட்டிக்கு விளையாடுறது இல்லை. ஜேசன் முகமதும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த டம்மி டீம் அதுலலாம் கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டுருக்கார். பட் குவாலிட்டியான டீமுக்கு அகேன்ஸ்டாக கஷ்டப்படுறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம். ஆனால் ஒரு சில ஓவர்ஸ் வீசுறதுனால அவர் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஹேடன் வால்ஸு, அகில் குசைன் இவங்களாம் எதிர்பார்க்கல. ஏன்னா ஃபேபின் ஆலன், ரோஸ்டன் சேஸ் அவங்களோட ப்ரைமரி ஸ்பின்னரு. ஸோ ஹேடன் வால்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டாக செம்மையாக T20ல ஃபார்ம் செம்ம பண்ணார். இந்த சீன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் ஒரு 5 விக்கெட், போன மேட்ச்சும் நல்லாவே வீசியிருந்தார். ஸோ இதுதான் இங்கே இருக்குது. அகில் குசைனை பொறுத்த வரைக்குமே சூப்பராக வீசி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களாம் தேவையில்லைங்கிற அளவுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா ஃபேபின் ஆலன் வந்து அவர் பேட்டிங் அடிஷ்னலாக இருக்கும், ரோஸ்டன் சேஸ் வந்து சூப்பராக விளையாடுவார் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ரெண்டு விஷயமும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். ரோஸ்டன் சேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் பிரேக் அப்படிங்கிற அந்த வகையிலையுமே பெட்டராக பார்க்கலாம், பார்ப்போம். நிக்கோலஸ் பூரான் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். ஆனால் இங்கே விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ளோவ் வந்து ஹோப்பு கிட்ட தான் இருக்க போகுது. போன மேட்ச் ஒரு கம்பேக் மேட்ச்சு, ப்ராபப்ளி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பூரானை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன், ஆஃப் பிரேக் பவுலரால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணும்போது. இங்கே ஆஃப் பிரேக் பவுலர் இல்லை அப்படிங்கிறது தான். ஆஸ்டர் டர்னர் ஒரு சைடு கொடுக்க முடியும் ஆஸ்திரேலியா சைடுக்கு, ஆனால் அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஆஃப் பிரேக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஸ்டின் தான்.
கிரண் பொருளாட பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக விளையாடுவார். பாசிபிளி இந்த மாதிரி ட்ரையர் கண்டிஷனுக்கு இவரோட பவுலிங் அப்படின்றது நல்லாவே இருக்கும், ஆனால் அவர் போடுவாரா அப்படின்றது கொஷினாக இருக்குது. ஜேசன் ஹோல்டர் போன மேட்ச் ஒரு கம்பேக். பொதுவாக ஓடியில் ரீசன்ட் டேஸில் நான் அவரை நம்பர் சொல்லியிருப்பேன், ரொம்ப புவராக தான் இருந்திருக்கு, ஆனால் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி குவாலிட்டி ஷோ பண்ணார். அல்ஜாரி சோசா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை கண்டிஷனுக்கு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. பார்க்கலாம். ரமாரி செப்பாடை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவாலிட்டி ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஹெய்டன் வால்ஸ் அகில் குசனை பற்றி பேசியாச்சு. ஸோ ஆஸ்திரேலியா சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஜோஸ் பிலிப்பி ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம், அவருக்கு ஒரு சின்ன சான்ஸு யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு தான் பார்க்கலாம். மாத்தியூ வேர்டு ஓப்பன் பண்ணுவார் கூட அப்படின்னு பார்க்கலாம், ஏன்னா பென் மெக்டர்மட்டு போன மேட்ச்சில் சைட் லைனில் ஒரு சின்ன இன்ஜுரி ஆச்சு, பட் அதுலேருந்து ரெக்கவர் ஆனாரா, ஏன்னா வெளியில் போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் உள்ளே வராரா அப்படின்றது கொஷினாக இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவரை எடுத்துகிட்டு மேத்யூ வேர்டு உள்ளே வர்றதுக்கு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா போன மேட்ச்சில் மேத்யூவோட இருந்தார். மேத்யூ வேர்டு மேலே வந்துட்டாருன்னு சொன்னால் மிடில் ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் தேவைப்படும். ஸோ டேன் கிறிஸ்டியனை உள்ளே கொண்டு வரலாமே, ஒரு 4 வருஷமாக லிஸ்டிய கரியரே விளையாடாமல் இருக்கிறாரு, அவரை உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்றது கொஷின் தான். இருந்தாலும் அவரோட பவுலிங் அண்டு பேட்டிங் ரெண்டுமே இருக்குது, அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ ஃபின்ச்சாக இருந்தால் இதை யோசிப்பார், ஃபின்ச் சைட்லேருந்து தான் இருக்கார், அதனால் அப்படி ஒரு திங்கிங் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா வெஸ் ஆகாரையோ இல்லை மெரிடிட்டியோ யோசிக்கிறதுக்கு இந்த பிச்சை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லேட்டராக விளையாட முடியுங்கும்போது லேட்டராக ஒரு பேட்ஸ்மேன் நல்ல பேட்ஸ்மேன் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வெஸ்ட் ஆகர் போன மேட்ச் இப்படி விளையாண்டார் அப்படின்றது தெரியும், பேட்டிங்லேயும் குவாலிட்டி காமிச்சார். பாசிபிளி அந்த இடத்துல டான் கிறிஸ்டியனே யோசிக்கலாம். ஸ்லாக்லேயும் கொஞ்சம் பெட்டர் போல, கொஞ்சம் ஸ்லோயர் பால் அப்படிங்கிறது இவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு திங்கிங் இருக்கலாம். ஆஸ்டனாக இன்ஜுரியிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டார் அப்படின்ற கேள்விப்பட்டோம். ஸோ இந்த மேட்ச்சில் இருக்கலாம் அப்படிங்கிறது தான், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படிங்கிற வகையில் அவரை எடுத்துகிட்டு வரலாம். இல்லை இன்னொரு வகையில் யோசிக்கிறதுக்கு ஆஸ்டனாகருக்கு இன்ஜுரி இன்னும் சரியாகலை அப்படின்னு சொன்னால் கூட ஸ்வெப்சனை உள்ளே கொண்டு வரலாம். பிச்சு ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவர் பண்ணது கொஞ்சம் யூஸ்டு பிச் அப்படின்றதால மேபி ஸ்பின்னர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்காட்டியும் ரன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த பிச்சில் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பார்ப்போம். மிச்சல் மாசு குவாலிட்டியாக இருக்கார், போன மேட்ச் கொஞ்சம் ஃபெயிலியர் தான், இருந்தாலும் கண்டிப்பாக கம்பேக் கொடுத்துருவார், அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஏன்னா இந்த சீரிஸ் ஃபுல்லாக அவரும் நல்லா விளையாண்டு வராரு. மோசஸ் என்றிக்க சுத்தமாக விளையாடலை, பார்ப்போம் அந்த இடத்துல ஏதாவது யோசிக்கிறாங்களா அப்படின்னு. ஏன்னா மோசஸ் என்றிக்கஸ்க்கு ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்காக அவருக்கு சில ஓவர்ஸ் கொடுக்கலாம், இந்த பிச்சில் அவருக்கு சூட் ஆகும். அலெக்ஸ் கேரி பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர், அது மட்டும் இல்லை கேப்டன்சி இந்த சீசனை பண்ணிட்டு இருக்காரு, இல்லை இவர் எதுவும் ஓப்பன் பண்ணி மாத்தி வேர்டு மிடில்லே இருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மேலே ஓப்பன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் பார்ப்போம். ஆஸ்டன் டர்னர் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுறார், பேட்டிங் பவுலிங் ஒரு சில ஓவர்ஸ் போன மேட்ச்சில் போட்டார், விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, ஆஸ்டனாக சூப்பராக பவுல் பண்ணுவார், கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸு பிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. டான் கிறிஸ்டியன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை அந்த பிளேஸில் மெரிடிட்டியோ இல்லை வெஸ்ஸாகரையோ யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே இருக்குது, கண்டிப்பாக பவுலிங்கில் கலக்கிட்டு இருக்காரு, இனிஷியல் ஓவர்ஸில் சூப்பராக வீசிட்டுருக்காரு. T20 ஃபார்மெட்டில் ஒரு சின்ன ஏமாற்றம் தான் இருந்தது மிச்சல் ஸ்டார்க்கிட்டேருந்து, ஆனால் ஓடியில் குவாலிட்டியாக பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆடம் சாம்பா போன மேட்ச்சு சூப்பரான மேட்சாக இருந்தது அவருக்கு, ஜோஸ் ஆசனுட்டு போன மேட்ச் வெளியில் போயிருந்தார், சின்னதாக ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க, இந்த மேட்ச் மறுபடியும் உள்ளே வந்துடுவார் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு தான் இருக்குது. ஃபேண்டசி டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஸ்லோயர் பிச்சு விக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் எல்லாத்துக்குமே விழும், ஆஸ்திரேலியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது பேட்ஸ்மென்ஸ்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான், இந்த ஃபார்மெட்டில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது ஆஸ்திரேலியாவோட வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸுக்கு வீக்காக இருக்காங்க, பொதுவாக அப்படிலாம் யோசிக்க முடியாது, ஆனால் இந்த யூனிட்டு ஸ்பின்னர்ஸுக்கு எகேன்ஸ்டாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸ்கோர் பண்ணவே முடியல அவங்களால அப்படின்னே சொல்லலாம். ஜோசப் அண்ட் ஹோல்டர் வெஸ்ட் இண்டீஸோட ஸ்லாக் ஓவர் பவுலர்ஸாக பார்க்கலாம், ஆனால் ஸ்லாக் ஓவர் வரைக்கும் இங்கே போகுமா அப்படின்றது ஒரு கொஷினாக இருக்குது. பாசிபிளி அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி எடுத்துகிட்டு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது நான் ரெண்டு டீமுமே திங்க் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்க் அண்ட் கிறிஸ்டியன் இந்த சைடு தான் கண்டிப்பாக சொல்லணும், நான் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்லாக் வரைக்கும் போவாங்களா அப்படின்றது அது பெரிய பெரிய கொஷினாக இருக்குது. ஸ்டார்க்கும் கிறிஸ்டியனும் போடுவாங்க கிறிஸ்டியன் இருக்கிற பட்சத்தில் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மெரிடிட் இருந்தால் மெரிடிட் வீசுவார். கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட்டை பார்த்துங்க, என்னோடய டீமையும் பாருங்கள். என்னோடய டீம் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க் கேப்டன், ஜேசன் ஹோல்டர் வந்து வைஸ் கேப்டன். ஜேசன் ஹோல்டர் பேட்டிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் போன மேட்ச் விளையாண்டார் அப்படின்றதுக்கு இல்லை, கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு பிச்சு மிடில் இருக்கிற பேட்ஸ்மென்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் 10 ஓவர் கோட்டா அப்படிங்கிறது வீசுகிறாரு. மிச்சல் மார்ஸுக்கு நிறைய ஓவர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றது கொஷினாக இருக்குது, இன்னும் ஹஸ்நகர் வந்தால் ஓவர்ஸ் இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அவரை பெருசாக நான் கேப்டனாக யோசிக்கல. ஆன் டைமில் அதையுமே நம்ம பார்க்கலாம் எப்படி டீம் அமைஞ்சுதோ
டீம் காம்பினேஷன் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதுக்கு இந்த மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டனை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஹெய்டன் வால்ஸை மிஸ் பண்ணுறேன். ஹெய்டன் வால்ஸும் சூப்பராக பவுல் பண்ணிட்டுருக்கார். அவரோட அந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது. அதுக்காக அவங்கள எடுத்துக்கலாம். இது என்னோட டீம், நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.